गजाननम्बुदकनादृशिविदं कवित्तजम्बूदपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. இது உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அணிதினமும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக தகவல் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக கடைபிடித்து அதன் மூலமாக வெற்றி அடைந்தவர்கள் ஏராளமான பேர் இருந்துட்டு இருக்காங்க. நிறையா பேர் பார்த்துட்டீங்கன்னா குபேர காயின் வாங்கி வைக்கிறது, யானைக்கன் படம் வாங்கி வைக்கிறது, பைரவர் படம் வாங்கி வைக்கிறது, பெரிய மாற்றங்கள் இருந்திருக்க ஸ்ரீயந்திரம் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சதை நான் பார்த்துருந்தேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு விசேஷ நாட்களில் அதுவும் குறிப்பாக இந்த நவராத்திரியில் ஸ்ரீயந்திரம் வச்சு நிறைய பேர் பூஜை பண்ணியிருந்தேள். சரி, இந்த வாட்டி பார்த்துட்டோம்னா நாளைய தினத்தில் துர்கா சப்தசதி ஹோமத்தோட, அதாவது பிரத்திங்கரா மகாஜபம், துர்கா சப்தசதி சண்டி யாகம், பிரத்திங்கரா ஜபத்தோடு நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு யாகம். திருஷ்டிகள் இருந்துகிட்டு இருக்கிறவா, தடைகள் இருந்துகிட்டு இருக்கிறவா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான விடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யாகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வரக்கூடிய 13-11-2021 குரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியிலையும் நம்ம சிறம்ப யாகங்கள்லாம் பண்ணுறோம். 12 ராசிக்காரருக்கு இந்த வருடம் சுபமாக இருக்க வேண்டும், எந்த தடைகள் இருந்தாலும் போக வேண்டும், இதற்கு முன்னாடி இருந்த தடை இனிமேல் வரக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி மூலமந்திர ஜபத்தோடு நம்ம பண்ணுறோம். இதுலேயும் நிறைய பேர் பங்கேற்றிருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா, சார் என் ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுத்தீங்க சார், நான் என் லைஃப்பில் நான் ஜெயித்தேன் இப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு கேட்டால் கூட அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியம் சேமிக்கிறதுக்கு இன்னும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி சேமிக்கும் பொழுது அந்த சேமிப்பு நிற்கவே மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறையா கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே பார்த்துட்டோம்னா நம்ம பணம் வைக்கிற இடம் பணம் பெட்டகத்தில் வந்துட்டு மகாலட்சுமி வாசம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலட்சுமி வாசம் செஞ்சுட்டா வச்சுக்கோங்களேன், நமக்கு சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எப்போவுமே கன்னி மூலை, அதே மாதிரி பார்த்தோம்னா ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குபேர மூலை, இந்த இடங்களில் பணம் வைப்பது, கேஷ் பாக்ஸ் வைக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். இது தொழில் ஸ்தானங்களாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி. அதே இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பச்சைக்கல் பூரம் வைக்கிறது இன்னும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பெரிய 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 மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை வைத்து பாருங்கள். பச்சைக்கல் பூரம் கரெக்டாக ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அதை மாற்றி பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு, மாதத்தில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு மாற்றி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பச்சைகள் போற வைக்கிறது ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் தரும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பணம் சேர்றதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத, தேதி எப்படி, தேதிக்குண்டான சிறப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/10/2021 ஸ்ரீபிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 2ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மதியம் 1:52 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி சதுர்த்தசி, மாலை 7:55 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி மகா நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரமாக இருந்துகிட்டுருக்கும். அதே மாதிரி கல்வியாளர்கள், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்துட்டுருக்குறா, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்குறா, ஹெட்மாஸ்டராக இருந்துட்டுருக்குறவங்க, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்குறவங்க, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இந்த நட்சத்திரம் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, யதார்த்த பயங்கள் இருந்துருக்கும், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில ஐடியாஸ் மனசில் தோன்றது, சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமாங்கிற சில யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மனசில் நிர்ணயித்த ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சே இது இல்லையே நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை. ஏதேனும் பிஸ்னஸ் பண்ணோம், பிஸ்னஸ் மூலமான பண வரவுகளை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் விரயமாக எடுத்துனா என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருந்துருக்கும்.
சில விஷயங்கள் நம்ம போராடின்னு இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் கொடுத்துருவர். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பல விஷயங்களை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்பட்டவாளிலிருந்து உடம்பு ஆரோக்கியத்தை நோக்கி மாறும். ஆனால் அது வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் நமக்கு உடம்பு படுத்தினாலும் நம்ம வெளியில் சொல்லாமல் இருந்துட்டுருப்போம், அது நல்லது தான். அது ஏதான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், பார்க்குறவளுக்கு என்ன நினைப்பா, சரி வா என்ன நினைப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட வரும். அப்போ உடம்பு உபாதைகள் இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சரியாகும், அது வரைக்கும் கொஞ்சம் படுத்தின்னு இருக்கும்னு சொல்ல வரேன். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே யதார்த்த சோர்வுகள் இருக்கும், ஒரு காரியத்தை அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு என்னப்பா எல்லா விஷயத்தையும் தலையில் தூக்கி போட்டுவிட்டனே, கடனை தூக்கி தலையில் போட்டுவிட்டனே, வாகனத்துக்கு கட்டணமே, வீட்டுக்கு கட்டணமே, ஆஃபீஸ் வாடகை கட்டணமே, இப்படி பல்வேறு விஷயங்களை மனசில் நினச்சிட்டு இருப்பேன். இப்படி எண்ணங்களை சுமந்தாலே நமக்கு பயம் நிச்சயம் வந்துடும். அதனால் எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடுங்க, பயத்தை தூக்கி எறிங்க, தெய்வத்தை மனசில் வைங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். சின்ன சின்ன விஷயத்தினால வருத்தப்பட வேண்டியதில்லை. பார்க்கிங் கிடைக்கலன்னு யாராவது வருத்தப்படுவாளா, காரு கிடைக்கலன்னு வருத்தப்படலாம். ஆக பெரிய விஷயத்துக்கு உங்கள் யோசனை இருந்ததுன்னா அதனால் பிரயோஜனங்கள் இருந்துகிட்டு இருக்கும். வரக்கூடிய வருமானங்கள் கூடிய சீக்கிரம் வரும், கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் என்ன டார்கெட்டோ அதை அச்சீவ் பண்ணிடுவேல் கவலைப்படாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே வெற்றி கிடைக்கும், நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நிறைய விஷயங்களில் சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் பார்த்து டக்குன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு இருக்கிறவா, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவா. எனக்கு நான் வந்து படத்தில் வந்து கதாநாயகருக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் நிறையா கம்பெனி ஏறி இறங்கியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபோட்டோ கொடுத்தாச்சு, தா கூப்பிட்றேன்னு சொன்னால் கூப்பிடலையே. இப்படி வருத்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் திடீர்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பணம் நம்ம சம்பாதிச்சோம் சேர்த்து வச்சோம், திடீர்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக செலவு பண்ணிட்டோம், பத்து மாதம் சேர்த்து வச்சதை இன்றைக்கி ஒரு நாள் செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற கவலை இருக்கா, கவலையே படாதீங்க, மாறி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்கள் நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாள், நீங்கள் செலவே பண்ண மாட்டாள், எப்போ பார்த்தாலும் கடிசம் பிடிச்சிட்ருப்பாள், இப்படியெல்லாம் சொல்ல தான் செய்வாள், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க, கோபத்தில் செலவே பண்ணப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே நிறைய போராட்டங்கள்லாம் சந்திச்சாச்சு, இனி வரக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக தெரியல, நமக்கு மனசு கஷ்டம் இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறது, இருந்தாலும் போராடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க இந்த கம்பெனி விட்டு நான் மாறணும் சார், ரொம்ப எனக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுருக்கா, பதில் சொல்ல விட்டாதானே, கேள்வி மட்டுமே கேட்டுருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இன்னொரு கம்பெனி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும், வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாங்கிற சிந்தனை வரும், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும், பிரிந்தவா கோவிச்சுட்டு போனவா, உங்ககிட்ட இனி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், பேச மாட்டேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிவிட்ட, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி வருத்தப்பட்டு நீங்கள் 40 தடவை ஃபோன் அடித்தாலும் எடுக்காதவா, திருப்பி உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நிறைய எதிர்ப்புகள் கூடி வரும், எதிர்ப்புகள் ஏன் வருது, நட்சத்திர ரீதியாக தேதி சரியில்லை அதனால் வந்துட்டுருக்கு. மகம் பூர நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, கொஞ்சம் இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவேன், என்னங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு காதில் வேறு ஏதோ கட்டுரும், என்ன என்ன மரியாதை எல்லாம் பேசின்னு இருக்கா அப்படின்னு கேட்டுரும், என்னமான்னு கேட்டால் என்னென்ன மரியாதையெல்லாம் பேசின்னு இருக்கா இப்படிங்கிற எண்ணங்கள் கேட்கும், அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா நேரம் சரியில்லை, காலையில் 2 மணி நேரம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சில புது விஷயங்களில் கையெழுத்து போடுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது காலை நேரங்களில் வேண்டாம். மத்தியானத்திற்கு மேலே சமயம் இருந்தால் அதை பார்த்து கொள்ளலாம். ஓரிரு நாள் கழித்து சில நல்ல விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணுறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்ம ராசி என்று சாதிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், சோர்வதற்காக பிறக்கலை அப்படிங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது, நேரத்தில் நம்மளுடைய சில விஷயங்களை ஜெயித்து சேமித்து வச்சு வெற்றி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானது குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, புகழாரம் வரும். நிறைய பேர் உங்களை பாராட்டுவா, சந்தோஷமே. நிறைய பேர் பாராட்டுறாளே, பின்னாடி போய் என்ன பேசுகிறாளோ அதை நினைக்கவே கூடாது. ஏன் நினச்சிட்டோம், இப்படி தான் பேசுவா, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவா, அதை பற்றி காதலையே வாங்காது. திறமைக்கு என்றைக்குமே பலனுண்டு. ஏன்னா நம்ம போடுற கணக்கு வேறு, பகவான் போடுற கணக்கு வேறு. நம்ம திறமைக்கு பகவான் என்றைக்குமே கணக்குப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவா நேரம் கிடைக்கும் போதோ நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. அன்னதானம் போடுறது, ஜோதிடரை சந்திக்கிறது, யோகாவில் போய் சேர்றது, உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஜிம்மில் நாலு நாள் போகிறது விட்டுவிட்டோமே என்ன பண்ணுறது, திருப்பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் பண்ணுவேன், ஏழு நாள் விட்டுடுவேன். இப்படி மாறி 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 அப்போதைக்கு நடந்துட்டுருக்கேன்னு கொலாப்ஸ் இருக்கும். கவலையே பட வேண்டாம். ஒரு மனதை வைராக்கியத்தோடு ஆரம்பிங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே அம்பாள் வழிபாடு, பகவதி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நேர்களே, சில வீட்டில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா சொல்கிறத குழந்தை கேட்பா, சில வீட்டில் குழந்தைகள் சொல்கிறத அம்மா அப்பா கேட்பா. ஒரு சமயம் ஜாதகம் பார்க்க வந்துருந்தா, வந்து உட்காந்துருக்கும் பொழுது அந்த குழந்தை, நம்ம ஆஃபீஸில் எப்போவுமே அங்கே உள்ளே வரும்பொழுதே சார் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைகள் இருந்தால் இங்கேயே விட்டுடுங்க, அந்த குழந்தை நான் உள்ளே வருவேன் அப்படின்றது. ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்லி கேட்கல, அப்பா சொல்லி கேட்கல, அம்மா சொல்லி கேட்கல, யார் சொல்லியும் கேட்கல. நான் யோசித்தேன் நம்ம சொல்லியும் கேட்க மாட்டேன், பேசாமல் இருந்துடுவோன்னு. நேராக அந்த குழந்தை உள்ளே வந்து உட்காந்துது. உள்ளே வந்து உட்காந்த உடனே அம்மாக்கிட்ட கொஞ்ச நேரமாக பேச விடாமல் தடுத்துட்டே இருந்தது, பேச விடாமல் தடுத்துட்டே இருந்தது. அப்போ அம்மா யோசித்தா என்ன பண்ணுறது, டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து கையில் கொடுத்தா கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சு கொடுத்தோம். அப்போ இந்த கேம்ஸில் அது அடிக்ட் ஆகிடுது. அந்த ஒரு க்ஷணம் ஃபோன் இல்லைன்னா கத்தோ கத்து சின்ன சின்ன விஷயங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அப்போது கேம்ஸில் அடிக்ட் ஆனங்காட்டி எல்லாத்தையும் டிஸ்டர்ப். இதே நாலு பேர்கிட்ட பழக்கி விட்டு பேச விட்டு நாலு விஷயங்களை கற்றுக்க விட்டு ஒரு புஸ்தகத்தை படிக்க விட்டுருந்தால், ஒரு ஸ்லேட்டோ பென்சிலோ கையில் கொடுத்துருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு இன்னும் மாறுதல் கிடைக்கும். ஆக இதை நம்ம நிறைய சூக்ஷமாக பார்த்துக்கணும். குழந்தைகள், இந்த குழந்தைகளை கவனமாக பார்க்கறது தான் நம்மளுடைய முதல் விஷயம். துளாராசி என்பர்களுக்கு நிறைய காரியம் வெற்றியாகும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, குழந்தையோடைய எதிர்காலம் நன்னா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், வெளிநாடு போய் படிக்கணும், பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக எழுதிட்டு இருக்கேன், அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். கல்யாண ஆகலைன்னு வருத்தப்பட்டவா சரியாக ஜாதகத்தை பாருங்கோ, நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி பண்ணால் திருமண யோகம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல் அது பல பேருக்கு நகைச்சுவையாக இருந்துருக்கும். யதார்த்தமாக பேசுவேல் அது பல பேர்த்த கிண்டல் கேலி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் யதார்த்தம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, பிரியமானவாளை சந்திக்கிறது, இடமாற்றத்தை பற்றி பேசுறது, குழந்தைகளை பற்றி பேசுறது, வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வேலைகளில் நிறைய இடமாற்றம், நான் வேலையில் மாற்றம் பண்ணோம், வீடு கட்டணும், இனி இடம் இருந்துருக்கு, இந்த இடத்த கொடுத்துட்டு வேறு ஏதாவது வாங்கணும், இது போன்ற விஷயங்கள்லாம் பேசு. பாலிட்டிக்ஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் இவன் என்னை விடவே மாட்டிக்கிறாரே அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருப்பாள். கடைசியில் பார்த்தா நீங்கள் வெற்றியாயிடுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.
தனுராசி என்பர்களே யதார்த்த குழப்பம் இருக்குங்க என்ன பண்றது என்ன பண்றது அப்படிங்கற யோசங்க மனசுல இருக்கும் கவலைப்படாதீங்க குழப்பத்துல முடிவெடுக்க வேண்டாம் எதிர்த்து போராடுங்க எதிர்த்து போராடலாம் எதுக்கு அந்த முடிவு நல்லா தோணும் போது எடுத்து போராடலாம் குழப்பமா இருக்கும் போது அதுல முடிவே எடுக்கப்படாது பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் வரும் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் கிளினிக் வெச்சிருக்கோம் ஹாஸ்பிடல் ஓபன் பண்றோம் மெடிக்கல் ஷாப் வெச்சிருக்கோம் அதுக்கு அனுகூலியம் கூடி வரும் மருந்து சம்பந்தமான விற்பனையில் சேல்ஸ்ல இருந்துருக்குவா அனுகூலியம் பெறக்கூடியதாக இருந்துருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ தேவலை சார் இன்னும் ஜெயிச்சிருவேன் போராட்டம் இறக்க தான் செய்யும் அப்படின்னு நீங்களே மற்றவாளுக்கு உங்கள் பிரச்சனையை எடுத்து பேசி அட்வைஸ் பண்ணுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி மகர ராசி அன்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கும் மனசில் சந்தோஷங்கள் கூடி வரும் யதார்த்தமாக பேசுவேன் அனுகூல்யமாக இருந்துருக்கும் சில நேரங்கள் அலைச்சல் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற தீராத நம்பிக்கை கூடி வரும் சகோதர சகோதரர்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கடைசியில் சொன்னால் நீங்கள் சொன்னது நடந்துடுது கரெக்ட் நீங்கள் அப்போவே சொன்னது நடந்ததுன்னு உங்கள் பக்கம் உங்களை பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கனவுகள் பழிதமாகக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் எப்போவோ என் ஜாதகத்தில் சொல்லியிருந்தா எனக்கு பதவி வரும்னு கரெக்டாக வந்து கொடுத்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேன் ஏதோ மனசில் ஓடிட்டு இருக்கோம் நடக்கிற காலத்தை தாமதமாக இருக்கும் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பா நம்ம யோசனை எங்கேயோ இருந்துருக்கோம் என்ன சார் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாளே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படி கிடையாது வேறு எண்ணங்களில் கரெக்டாக அவங்களோட அப்பாயின்மெண்ட் அமைஞ்சிரும் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய குழப்பம் அப்போ மனசில் பல எண்ணங்கள் தோணும்போது பகவானுடைய பக்தி இருந்தால் நல்லது யார்கிட்டையும் பேசாத உட்காந்து தியானங்கள் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஜெயின் துறவர்கள் சில விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய கோட்பாடுகளில் வந்து கொடுத்துருப்பா அதிகமாக பேசப்படாதுன்னு எனக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது சொன்னாங்க அதிகமாக பேசப்படாது அப்படியே முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை ரொம்ப அளந்து விடணும் அளந்து பேசணும் அப்படின்னு சொன்னான் அந்த மாதிரி இன்றைய நாளில் ரொம்ப பார்த்து பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி என்பர்கள் சினிமா சம்மந்தமான ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் சம்மந்தமான அதுமாரி மியூசிஷியன் கொரியோகிராஃபராக அனுகூல்யம் கூடி வரும் ரொம்ப நாளாக தடைபெற்ற காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சே இதில் நம்மளால் ஜெயிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் பகவான் ஏதோ ஒரு ரூட்டில் உங்களை காமிச்சு கொடுத்துடுவார் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமநாம வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரும் புரிஞ்சுக்கலையே நினைப்பேன் கவலைப்படவே வேண்டாம் பகவான் புரிஞ்சுட்டார் யாரும் புரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல உங்களுடைய நினச்ச காரியங்கள் நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும் பிரயாணத்துக்கு ரெடி ஆகிடுவேன் பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும் யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசினாலோ அவள் முன்னாடி ஜெயித்து காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கோயில் போவேன் நிறைய யோசனைகள் மனசில் இருக்கும் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அதற்கு தகுந்தாப்புல பகவான் நிறைய பேரணும் பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட அந்த காரியத்துக்கு பணம் வந்துடும் ஐயோ எனக்கு இது கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சேன்னா உடனே அந்த காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய நேரம் பார்த்துட்டேன்னா உங்களுடைய சில மன வருத்தங்களை வெளியில் சொல்லிக்கவே மாட்டேன் வேண்டவே வேண்டாம் அந்த காரியம் வெற்றியாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் திருமண காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சளோ இல்லைன்னா மஞ்சள் கிழங்கையோ அழகாக அரைச்சி அந்த மஞ்சளை தூளாக பண்ணி அந்த மஞ்சளை எடுத்துட்டு டெய்லி வெத்தலை வச்சுன்னு அந்த வெத்தலையில் ஓம் யோகேஸ்வரியே நமக ஓம் யோகின்யே நமக ஓம் யோகேஸ்வரியே நமக ஓம் யோகின்யே நமக ஓம் யோகேஸ்வரியே நமக ஓம் யோகின்யே நமக அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு நித்தியம் பூஜை பண்ணுங்க வீட்டில் சூளம் வச்சுருந்தெல்லாம் அந்த திருசூலத்துக்கு பண்ணலாம் விளக்கு வச்சுருந்தெல்லாம் விளக்கில் பண்ணலாம் அம்பாள் படம் வச்சுருந்தெல்லாம் அம்பாளுக்கு பண்ணலாம் அப்படி செய்து டெய்லி கல்கண்டு அல்லது திராட்சை நைவேத்தியம் பண்ணி மனதார ஹிருதயத்திலேருந்து வேண்டிக்கோங்க முடிஞ்சால் ஒரு துர்கா ஹோமம் பண்ணிக்கலாம்
அது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போய் தடை பெற்ற காரியங்கள் வெற்றியாகி யோகத்தை அருளக்கூடிய அற்புதமான வரத்தை கொடுக்கறதா இருக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தத்தில் நம்ம சொன்ன விஷயம் மஞ்சள் நாள யோகிந்தியே நம யோகேஸ்வரியே நம இந்த மந்திரத்தை ஜெபிச்சுண்டு நம்ம கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறது சீக்கிரம் வரத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். எத்தனை தடவை சொல்கிறது 108 தடவை சொல்லிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். அந்த மஞ்சள் என்ன பண்ணலாம், அந்த மஞ்சளை அடுத்த நாள் அழகாக உருண்டையாக பிடிச்சி அம்பாளுக்கு பொட்டாக வச்சுடலாம், அம்பாளுக்கு பொட்டாக வச்சுடலாம், இல்லை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ டெய்லி பண்ணிட்டு வர்றது சீக்கிரமாக வெற்றி ஆகும். காலையிலா மாலையிலையா உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் பண்ணுங்கோ. ஒரு நேரம் எடுத்துகிட்டு அந்த ஒரு நேரத்தை ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ. எத்தனை நாள் காரியம் ஆகிற வரைக்கும் நீங்கள் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளைய தினத்தில் பௌர்ணமி, உங்கள் பேர் சங்கல்பத்தில் கொடுத்துட்டேலா, அதே மாதிரி குரு பயிற்சிக்கு 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.